சார், ராஜா சார் வணக்கம். இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ரெடிமேட் சாரீஸ் அந்த மாதிரி ஷாப்புக்கான ஒரு இதுதான் இது. இப்போ நம்பர் 1 பியூர் பட்டு சாரீ 6,850 ரூபா, என்ட்ரு 30 நீங்கள் 5 போட்டுக்கலாம். இப்போ 2 செமி சில்க்கு, அது வந்து பிறகு ஒரு 5. 3 வந்து பிறகு சாஃப்ட் சில்க்கு, அது வந்து 4. 4 வந்து பிறகு காட்டன் சாரீ, அது வந்து பார்த்தினா 2. 5 வந்து பார்த்தினா ரிச் காட்டனு, அது வந்து பார்த்தினா ஒரு 6. ஸோ இதுமாதிரி போட்டு என்னென்ன ப்ராடக்ட் பில் போட்டிருக்கோன்றதை பார்த்துக்கலாம். இப்படியே பார்த்துக்கலாம். ஏதாவது குவான்டிட்டி ரேட் எதாவது மாற்றினா கூட இதில் கூட போய் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நான் ப்ரிண்ட்னு கொடுத்தோடனே ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப் நேம் டி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு போட்டு, நம்ம ஊர் பேர், அந்த டெக்ஸ்டைல் அண்ட் ரெடிமேட் எல்லாத்தையும் போட்டு, இங்கே வந்துட்டு பியூர் பட்டு சாரி 5 குவான்டிட்டி 6,850 ரூபா, 34,250 ரூபா. ஸோ ரெண்டாவது ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பி சில்க்கு 5 குவான்டிட்டி 1,100 ரூபா, 7,500 ரூபா, இந்த மாதிரி மொத்தமாக போட்டு இந்த மாதிரி வரும். இதே ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா 1 மெனு 1111, நீ ஃபுல்லாக எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு. ஸோ மொதல் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா 5வது பில்லு 85,290 ரூபா, இந்த மாதிரி டோட்டலாக எவ்வளோ டேட்டு ஆச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 531,800 ரூபா வியாபாரம் இருக்குது. இவ்வளோ அமௌண்ட்டுக்கு என்னென்ன ஓடி இருக்குது அப்படின்னு ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். 1லேருந்து ஸோ இது என்ன, அந்த 5,00,000 அந்த 39,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் பட்டு சாரி எத்தனை ஓடி இருக்குது, 30 ஓடி இருக்குது. செமி செல்லுக்கு 34 ஓடி இருக்குது. சாஃப்ட் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66 சாரி ஓடி இருக்குது. காட்டன் சாரி வந்து பார்த்தீங்கன்னா 34 ஓடி இருக்குது. ரிச் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 40 பீஸ் ஓடி இருக்குது. இது மாதிரி டோட்டலாக கால்குலேட் பண்ணி இந்த அமௌண்ட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட் ஐட்டம் வைஸ் பில்லாக எடுத்துக்கலாம். டெய்லி பில்லு, ப்ராடக்ட் பில்லு, ஐட்டம் வைஸ் பில்லு, பேட்டரி பேக்கப் கூட இருக்கும். நீங்கள் பார் கூட அட்டாச் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ சார்.